हाई फ्रेंड्स इप्पा नम्म पाक्क पोरदु आयन टेबलेट पत्ती गर्भ कालत्तिल इदु एप्पडी एप्पडी यूस आगुदु இதனால வர மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆகிட்டாப்பே இரும்பு சத்து மாத்திரை வந்து கொடுக்கறத டாக்டர் வந்து வழக்கத்தில் வச்சுருக்காங்க. இப்போ கன்சீவ் ஆகிறவங்களுக்கு தான் இரும்பு சத்து குறைபாடு வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. இப்போ எல்லாரோட உடம்புலையும் வந்து ரத்த சிவப்பு அணுக்கள் தான் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவுது. அந்த சிவப்பு அணுக்கள் வந்து குறைவதனால ரத்த சோகை ஏற்படுது. அதுபோல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து உடலை பாதுகாக்கவும் இந்த ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து யூஸ் ஆகுது. இதனால் வந்து ரத்த சோகை குறைபாடு அதிகமாக இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. தேவையான அளவு என்னென்னா ஆண்களுக்கு கட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏஜட்டன் பண்ணும்போதோ மெனோபாஸ் ஆகும் நேரத்தில் வந்து அதிக ரத்தப்போக்கு இருப்பதனால இரும்பு சத்து குறையுது. பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 9 கிராம் இரும்பு சத்து தேவைப்படுது. கர்ப்ப காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து 27 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ளணும். பெரும்பாலும் உணவின் மூலம் 30 மில்லிகிராம் அளவு வந்து இரும்பு சத்து பெற்றிட முடியும். இப்போ கன்சீவாக இருக்க பிள்ளைய வந்து வாமிட் பண்ணுறதுனால சரியாக சாப்பிட முடியல அப்படின்றனால வந்து நமக்கு வந்து இரும்பு சத்து ரத்த சோகை குறைபாடு இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி டாக்டர்கிட்ட எவ்வளோ நாள் எடுக்கணும், எவ்வளோ எடுக்கக்கூடாது அப்படின்றத கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். அந்த மாத்திரையை வந்து குறைந்த அளவில் எடுத்தோம்னா நமக்கு திரும்பி ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக எடுத்திங்கன்னா கருவுக்கு பாதிப்பை உண்டாகும், அந்த மாதிரிக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. எப்போ சாப்பிடணும்னா காலை நேரத்தில் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா நம்ம உணவில் இருக்க இரும்பு சத்தை வந்து கிரகித்து கொள்ள உதவுது. மாத்திரை சாப்பிட்டதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் 2 மணி நேரத்துக்கு வந்து காய்கறிகள், முழு தானியங்கள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், அது மாதிரிக்கு காபி டீ இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்க அமிலம் வந்து குடலானது வந்து இரும்பு சத்தை உறிஞ்சி கொள்ளாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் ஏன் மலச்சிக்கல் ஏற்படுதுன்னா கர்ப்ப காலத்தில் குழந்தையின் வளர்ச்சியில் உண்டாகும் மலச்சிக்கல் ஒரு புறம் இருந்துச்சுனாலும் இரும்பு சத்து குறைபாடில் இரும்பு சத்து குறைபாடுக்கு எடுக்கும் மாத்திரையினால் மலச்சிக்கல் உண்டாகும். இது மாத்திரை எடுத்த 15 நாளைக்கு வந்து மலச்சிக்கல் உண்டாகும். பிறகு உடலில் இரும்பு சத்து ஏற்றுக்கொள்ள பழகிவிடும். இந்த மாத்திரையினால் உடலில் வாய்வு அதிகரிக்க செய்யும். இதனால் மலச்சிக்கல் அவதி வந்து அதிகமாகும் என்பதனால் கர்ப்பிணி பெண்கள் இரும்பு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். உணவு எடுக்கிறதுனால மாத்திரையை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இரும்பு சத்து உடல் வந்து கிரகித்து கொள்ள விட்டமின் சி உணவையும் சேர்த்து எடுக்கும்போது இரும்பு சத்து தன்னாப்பிலே நமக்கு சேர்ந்து வரும். இப்போ இரும்பு சத்து அதிகமாக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னா அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சைவ பிரியர்களாக இருந்தால் என்னென்ன எடுக்கணும்னா முருங்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, புதினா இந்த கீரையெல்லாம் எடுக்கும்போது இரும்பு சத்து அதிகமாகும். அதுபோல் 2 பேரிச்சம்பழம், 3 அத்திப்பழம் அது போதுமான அளவு வந்து இரும்பு சத்தை அதிகமாக்கும். அதிக அளவு குறைபாடு இருந்தால் சத்து மாத்திரை எடுக்கிறது அவசியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.